هم إنيه تمنا سهودرا سهودري دلين أنا يواركم ونكام தமிழக சட்டசபையில் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதம் ஆளுநர் உரையுடன் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்குவது வழக்கம். ஆளுநர் உரையாற்ற தமிழ்நாடு அரசு சார்பில் அவர் உரையாற்றும் குறிப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அதை அவர் சட்டசபையில் வாசிப்பார். இதுதான் நடைமுறை. ஆனால் இப்போது ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே பனிப்போர் நிலவி வரும் சூழலில் இன்று சட்டசபை கூடியது. கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி உரை நிகழ்த்திய போது அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த சில வாசகங்களை வாசிக்காமல் தவிர்த்துவிட்டார். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாக இருந்த வாசகம், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழும் வாசகம், திராவிட மாடல் ஆகிய வாசகங்களை வாசிக்கவில்லை. ஆனால் ஆளுநர் உரை நிகழ்த்திய பிறகு சபாநாயகர் அப்பாவு தமிழில் ஆளுநர் உரையை வாசித்த போது அதில் இடம்பெற்ற அனைத்து வாசகங்களையும் முழுமையாக வாசித்தார். இதன் பிறகு சபை நிறைவடையும் என அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் ஆளுநர் சில வாசகங்களை வாசிக்காமல் தவிர்த்ததால் அதை சுட்டிக்காட்டும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை சுட்டிக்காட்டி பதிவு செய்யும் வகையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றினார். இதேபோல இன்று ஆளுநர் உரை நிகழ்த்திய போது அவரை எதிர்க்கும் விதமாக சட்டசபையில் திமுக கூட்டணி கட்சிகள் முழக்கமிட்டன. இதனால் ஆளுநர் பாதியில் வெளிநடப்பு செய்தார். ஆண்டிற்கான் சட்டமன்ற தேர்வையின் முதல் கூட்டத்தில் என் உரையை ஆற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் எளிய தமிழ சகோதர சகோதரிகளுக்கும் இம்மன்றத்தில் உள்ள அனைவருக்கும் ஆங்கில் புதாண்டு வாழ்த்துகளையும் வரவர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொள்கிறேன். இந்த புதாண்டில் நம் மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் வளர்ச்சியும் மென்மேலும் பெருக்க உள்மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரப்பு உயர் நீர் உயரும், நீர் உயர நேல உயரும், நேல உயர குழி உயரும், குழி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். என் அவையாரின் முதுமொழியை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். தமிழக ஆளுநரின் செயற்பாடுகளை கண்டித்து அவருக்கு எதிரான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். ஆளுநருக்கு எதிராக ட்விட்டரில் கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. இந்த ஹேஷ்டேக்கில் திமுகவினர் அனல் பறக்கும் விமர்சனங்கள் மற்றும் மீம்ஸ்களை பதிவிட்டு வருகின்றனர். During the 1960s, Tamil Nadu was lagging behind in social, economic, educational and health indicators when compared to other biggest states. However, today it stands tall as a leader among all states. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் அண்மையில் மட்டக்களப்பில் இடம்பெற்றது. இதில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன்போது தமிழரசு கட்சி தேர்தலில் தனித்து களமிறங்குவது தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதுகுறித்து பங்காளி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தமிழரசு கட்சி தயாராகி வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழரசு கட்சி இவ்வாறு தீர்மானம் எடுத்தால் அதை எதிர்ப்பதாக பங்காளி கட்சிகள் தெரிவித்துள்ளன. இன்றைய தினம் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பரப்பிலே செயலாற்றும் அரசியல் தரப்புகள் ஒருமித்து செயலாற்ற வேண்டும் என்று பொது அமைப்புகள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி எமது தாயக பரப்பான வடக்கு கிழக்கு மண்ணிலே தொடர்ச்சியாக பல போராட்டங்களையும்
ஆர்ப்பாட்டங்களையும் கோரிக்கைகளையும் செய்து வருகிறார்கள். முதலாவது அவர்களுடைய அந்த முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது இனம் இன்று முகம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தமிழ் தரப்பினர், தமிழ் தேசிய தரப்பில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றாக அணிதிரள வேண்டிய காலத்தின் கட்டாயம். அதை வலியுறுத்தி அவர்கள் இந்த செயற்பாட்டை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் செவிமடுத்துள்ளோம். கடந்த 1.5 வருடமாக அனைத்து தமிழ் தேசிய பரப்பில் செயலாற்றுபவர்களும் அரசியல் கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டில் செயல்படுவதற்கான பல முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் நடைபெற்று வந்திருக்கிறது. அது தொடர்ந்தும் நடைபெறும் என்று நாங்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறோம். தமிழ் தேசிய பரப்பிலே வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சம்பந்தமான ஒரு குழப்பகரமான கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம், பல லட்சம் மக்களுடைய உயிர் பயண உயிர் தியாகத்திலும் பல்லாயிரக்கணக்கான போராளிகளுடைய உயிர் தியாகத்திலும் முயற்சியிலும் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒருபொழுதும் சிதைவடைவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரு குறுகிய தேர்தல் லாபங்களுக்காக அல்லது ஆசனங்களுக்காக அல்லது அதிலே கிடைக்கக்கூடிய சில நல்ல அவர்கள் எதிர்பார்க்கின்ற சலுகைகளுக்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு பரந்துபட்ட இயக்கத்தை நாங்கள் சிதைத்து விட முடியாது. தேர்தல் முறைமைகள் மாற்றமடையலாம், தேர்தல்கள் மாற்றமடையலாம், தேர்தலில் வரக்கூடிய வெற்றி தோல்விகளில் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். ஆனால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்து செயலாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருபொழுதும் சிதைவடைய முடியாது. அதை தொடர்ந்தும் ஒரு பலமான கட்டமைப்பாக நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். தேர்தல் அல்லது உள்ளூராட்சி தேர்தல்களோ மாகாண சபை தேர்தல்களோ அல்லது பாராளுமன்ற தேர்தல்களிலோ வரக்கூடிய தேர்தல் முறைமைகள் அல்லது அவற்றால் ஏற்படக்கூடிய தாக்கங்களினாலே எங்களுடைய ஒற்றுமையை அல்லது ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் சீர்குலைத்து விட முடியாது. ஆகவே தொடர்ச்சியாகவும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தி அது சரியான முறையிலே கட்டமைத்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக உருவாக்குவதன் மூலம் தொடர்ச்சியானதும் ஒரு நீட்சியானதுமான ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒன்றித்து பயணிக்கக்கூடிய ஒரு பொறுமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். ஆகவே யார் விட்டு சென்றாலும் எது நடந்தாலும் என்ன விதமான பிரிவினைகள் ஏற்பட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவும் அதை தொடர்ந்தும் பலப்படுத்திய முயற்சியிலே நாங்கள் பயணிப்போம். மக்கள் இதை பற்றி விசனம் கொள்ள தேவையில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.